பிரித்வி இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். மாற்றத்திற்கான முதல் படி என்னிடமிருந்து தொடங்கட்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியதாக காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசியல் ஆய்வுரை ஒன்றில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அவர் ரஜினிகாந்த் சொன்னார், ஐயா, மாற்று அரசியல் என்று நீங்கள் தான் திரும்ப திரும்ப பேசுகிறீர்கள். மாற்று அரசியலுக்கான முதல் படியிலாவது நான் கால் வைக்க வேண்டாமா என்றார். மாற்று அரசியலுக்கான முதல் படி எது, எதில் நீங்கள் கால் வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டேன். முதல் படி கட்சி ஆட்சி என்று பிணைந்து கிடக்கக்கூடியதை இரண்டாக பிரிப்பேன். ஆட்சி வேறு, கட்சி வேறு. ஆட்சி தலைமை வேறு, கட்சி தலைமை வேறு. இரண்டுக்கும் இடையில் ஒரு இலக்குவன் கோடு போடுவேன் நான். ஆட்சியை ஒருவர் நடத்தட்டும், கட்சி ஒருவரிடம் இருக்கட்டும். கட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆட்சியில் போய் அமர்ந்து விட்டால் அது கட்சியின் ஆட்சியாக இருக்குமே தவிர மக்களின் ஆட்சியாக ஒருபோதும் இருக்காது. இதைவிட மக்கள் ஆட்சி தத்துவத்திற்கு விளக்கம் கொடுத்தவன் யார் ஐயா? நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா, கட்சியை ஒருவரிடம் கொடுத்து விடுங்கள், ஆட்சியை நீங்கள் வைத்து, கட்சியை நீங்களாக பார்த்து இவர் சரியாக நடத்துவார் என்று நினைத்து அவரிடம் கொடுங்கள். அவர் சரியில்லை என்றால் உடனே அவரை வீட்டிற்கு அனுப்புங்கள். அதில் முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் கட்சி தலைமையை மாற்றலாம். ஆனால் ஆட்சியில் நீங்கள் ஒருவனை கொண்டு போய் உட்கார வைத்து விட்டால் நீங்களே நினைத்தாலும் அவனை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது. ஒரு நாளும் ரஜினி அந்த தவறை செய்துவிடவே கூடாது. என் அன்பிற் சிறந்த ரஜினி அவர்களே, நான் உட்பட எவனையும் நீங்கள் முதலமைச்சர் என்று தயவு செய்து சிந்திக்கிறீர்கள்?